மறந்துருச்சு இருங்க. அப்புறம் வந்து உங்களோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி அண்ட் ஒரு சாங் சொல்லுங்களேன், அந்த போட்டு போட்டு கேட்டு முடிச்சிடணும். நிறைய படம் பிடிக்குமே. ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கும். இப்போ நீங்க வந்து ரொம்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பீங்க, எனக்கு ஏதாவது ரொம்ப சேடா இருக்கு அப்படின்னா தளபதியோட எல்லா இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு அதுல ஏதாச்சும் ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, ஒரு மூவி ரொம்ப பிடிச்சிருக்கும் நமக்கு ரொம்ப சேடா இருக்கும் அதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு தோணும், அந்த மாதிரிலாம் ஒரு மூவி இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும். என்கிட்ட வந்து என்கிட்ட படம்னாலே நிறைய படம் எனக்கு பிடிக்கும். ஆனா லைஃப்ல வந்து முக்கியமான நேரத்துல சில படம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை மாத்தும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் படி படி படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேயே கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து தனியாக மேலே உட்காந்து நான் அந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் எழுதணும். அதை எழுதிட்டு இன்னும் 1.5 மணி நேரம் எக்ஸாம் டைம், அந்த எக்ஸாம் டைம் முடிஞ்சு திறந்து பார்த்தாங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்கணும். வீட்லேயும் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ நான் ஒரு ஃபோர்த் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் மாடியில் எனக்கு ரூமில் கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணி கொடுத்து அதை அதை மாதிரியே கொடுத்துட்டாங்க. கொடுத்துரும் எனக்கு அந்த அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே எனக்கு ஒரு காண்டு, என்னடா இது லைஃப் சை இது வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி ஓடிடலாமா வீட்டை விட்டு, இல்லை என்ன பண்ணலாம், இந்த ஜன்னலை திறந்து குதிச்சிருவோமா இல்லை வேற எங்கேயாவது ஓடி போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப லோ ஆகிட்டேன். என்னென்னா எனக்கு பெருசாக பிடிக்காது அந்த படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை எக்ஸாமில் எழுதி அதை ஒருத்தர் கரெக்ட் பண்ணி மார்க்கை போட்டு அது வேஸ்ட்டு அப்படின்னு தான் எனக்கு எனக்கு அந்த எக்ஸாம் சிஸ்டம் யார் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதனால் எனக்கு அன்னைக்கு ரொம்ப லோவாக இருந்தேன். அப்போது ஃபுல்லாக மேலே அழுது மயக்கம் அழுது அழுது மயக்கம் போட்டு விழுந்தாச்சு மேலே. எங்கள் அம்மா எக்ஸாம் டைம் முடிஞ்சோடனே கதவை திறந்து பார்த்தா பார்த்தா வானத்தை பார்த்து படுத்திருந்துருக்கேன். ஐயையோ உயிரோடு இருக்கான இல்லையான்னு எழுப்பி பார்த்துருக்காங்க. பார்த்து எழுப்பிச்சு சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னும் போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்டே பயங்கரமாக அழுதேன். அண்ணன் சரி ஓகே ஒன்றும் இல்லை இங்கே வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிவி போட்டாங்க. சன் டிவியில் வந்து வேலைக்காரன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று ஓடிச்சு. அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலிருந்து பார்த்தேன். இந்த தோட்டத்தில் பாத்தி கட்டின்னு ஒரு பாட்டு வருமே அதுதான், அந்த அந்த பாட்டிலிருந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த அது இல்லை சாரி சாரி அந்த டைட்டிலில் ஒரு பாட்டு வரும், வேலைக்காரனோட டைட்டில் சாங் ஒன்று வரும். அந்த பாட்டு அந்த படம் பார்க்கும்பொழுது இல்லை எனக்கு எனக்கு தெரியும் அன்னைக்கு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய மைண்ட் செட்டு வந்து அன்னைக்கு என்ன ஓடிடலாமா இல்லை லைஃப் எப்படி எப்படியோ விட்டுட்டு போயிடலாமா எதுவுமே பிடிக்கலையேன்னு இருந்தது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த படம் பார்த்தது மைண்ட் செட்டு மாற்றுச்சு. ஸோ அந்த படம் என்னோட மைண்ட் செட்டை மாத்துச்சு. ஸோ அதான் மறக்கவே முடியாது என்னால் அந்த படத்தை. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், இன்னும் நிறையாவும் பிடிக்கும். அது என் லைஃப்ல இப்படி ஒரு விஷயத்தோட நடந்ததுனால அது எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க கேட்டோன்னு. வெரி ஸ்வீட்னா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கண்டிப்பா தளபதி பார்த்தாதான் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் இருக்கும்ல? எனக்கு பாட்டு வந்து எனக்கு மெலடியே பிடிக்காதுங்க. வித்யாசாகர் வித்யாசாகரோட பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம விஜய் சாரோட பாட்டுலாம் முன்னாடி வித்யாசாகர் தான் நிறைய போடுவாப்ல. ஸோ அதனால அவங்க அந்த பாட்டுலாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தபோது. எனக்கு அது என்ன இன்னும் கொஞ்சம் எல்லா டைரக்டர்ஸும் பிடிக்கும், ஆனால் நான் அதிகமாக கேட்குற பாட்டு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அது எனக்கு பிடிச்சிருந்தது. இவன் எனக்கு ஆஃப் த பீட் எனக்கு அது ஒரு பாட்டு பிடிக்கும்னா எனக்கு புதுப்பேட்டையிலிருந்து ஒரு நாளில் பாட்டு பிடிக்கும், யுவன் சங்கர் ராஜா பாட்டு. ஓகேண்ணா. அப்புறம் வந்து அண்ணா உங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி. இந்த நம்பர்னாலும் பேசுறதுக்கு தானே ஏதோ இங்க எல்லாம். நீங்க நீங்க வந்து இப்போ ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாலயோ ஆக்டிவா இருந்தா பரவாயில்ல, நீங்க ஸ்டோரி பாத்துட்டு போயிடுறீங்க. ட்விட்டருக்குலாம் உங்களை வர சொல்றதுக்குள்ள நாங்க உங்களுக்காக நீங்க வெளில வந்துட்டு இன்ஸ்டால நீங்க வந்து ஸ்டோரி எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வந்து வடிவேல் இதோ கிளம்பிட்டேல அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் இங்க இருந்து வந்து இன்ஸ்டாக்கு வந்துட்டோம். ஒரு புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரி எப்படியா நீங்க பாத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க. அதனால வந்து இன்னொன்னு, இந்த இன்ஸ்டாகிராம் போன் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. அந்த இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ இருந்து நீங்களும் நானும் பேசுறோம், அது ஒரு நம்ம எல்லாரையுமே வந்து நெருக்கமான ஒரு இடத்துல வச்சிருக்கு. ஆனாலும் வந்து அது நம்மளுக்கு
நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுமே தவிர எதுவுமே நாலேஜாக நம்மளுக்கு மாறாது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு புக்கு வாசிங்க, இல்லை நல்ல படம் பண்ணுங்கள், படம் பாருங்கள், வேற எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுங்கள். ரியல் கான்வர்சேஷன் வந்து நம்ம லைஃப்லேயே நிறையா பேர் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்டலாம் நம்ம ஃபோனில் தான் பேசியிருப்போம், ஃபோனில் இமோஜியில் தான் பேசியிருப்போம். அது வந்து ஒரு அதை விட இந்த ஃபோன் கான்வர்சேஷனை விட ரியல் கான்வர்சேஷன் தான் ரெண்டு பேரை ரொம்ப நெருக்கமாக வர வைக்கும். சூப்பர். நான் அப்போ உங்கள் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? எங்கள் பார்த்தியா அப்படி இல்லை, நான் கண்டிப்பா நம்மலாம் ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே மீட் பண்ணுவோம். ஆனா நான் சொல்றேன், இங்க நீங்க டைம் நீங்க எனக்காக நீங்க எவ்வளவு போடுறீங்களா, அது வந்து அதை நான் வந்து தப்பாவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அது வந்து நீங்க உங்களோட டைம் எடுத்து போடுறீங்க, பட் ஆனா அது உங்களுக்கு நீங்க ஹாப்பியா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அது சந்தோஷம். பட் ஆனா உண்மையிலேயே அது ஹெல்ப் பண்ணாது. ரொம்ப நேரம் நீங்க போன்லயே இருக்கிறதுனால அது ஹெல்ப்பே பண்ணாது. ஸோ அதனால ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு டூ டைம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரம் வச்சுக்கிட்டு அதில் விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷனே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை டைம் நிறைய சாப்பிடும். ஸோ அதனால அதை கரெக்டாக, ஸோ நீங்கள் டெய்லி எத்தனை மணிக்கு வந்து கரெக்டாக ஆன்லைன் வருவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த டைமுக்கு மட்டும் வந்துட்டு ஓடி போயிடுவோம். நானா ஆன்லைன் வந்து நானும் வந்து நான் எங்க நான் வாய்கிலேயே அட்வைஸ் வேணா பண்ணுவாங்க, ஆனா நானும் வந்து நான் ஆனா கம்மி பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு உள்ள இருந்த பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து என்னன்னா இந்த போன் இல்லாம இருந்தது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஆஸ் அ பர்சன் நம்ம வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம பேசும்போது என்னென்ன பேசுறோம், இன்னொருத்தர் எப்படி கவனிக்கிறோம், இதெல்லாம் நல்லா இருந்தது. நானும் வந்து கொஞ்சம் ஒருத்தர் கூட சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு, ஐ கெஸ் சபரின்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா லைக் சிவான் இருக்காங்களா, எஸ்கே இருக்காங்க, அவங்க வந்து எப்படின்னா லைக் மீடியா மீடியால வந்து லைக் சோசியல் மீடியால வந்து நிறைய அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா லைக் போஸ்ட் போடுவாங்க, லைக் ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, லைக் பண்றது, ஒரு ரீட்வீட் பண்றது, கோட் பண்றது, நாட் இன் நாட் ஓன்லி ட்விட்டர், அதர்ல கூட இருக்கும், பட் ட்விட்டர்ல கொஞ்சம் மோஸ்டாவே இருப்பாங்க எஸ்கே. ஸோ சிமிலரா த பீப்புள் லைக் நாங்கெல்லாம் இப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கண்டினியூஸ் இன்ட்ராக்ஷன் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா மேபி லைக் அதுதான் லைக் அது போதும் எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஏதாவது உருப்படியா பண்ணனா நான் அதை சொல்றேன், ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏதாவது கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போறேன், ஏதோ ஒரு பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். முதல்ல என் ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு அடுத்தது முதல் வேற உங்ககிட்ட சொல்றது தான். அது நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட சும்மா சும்மா ஏதோ போஸ்ட்டோ சும்மா ஏதோ இது பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று உண்மையிலேயே நல்லா பண்றேன் அப்படின்னும் போது நான் அதை நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன், அது உங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துவேன், எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக கொடுப்பேன். நான் சும்மா நான் வந்து நான் இனி பொழுது இந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு பால் பாக்கெட் வாங்க போய் கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் போட மாட்டேன். நான் நார்மலாகவே எனக்கு வந்து அதை போட்டு பெருசாக பழக்கம் இல்லை. ஸோ கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் எடுத்து வைக்கிற அடுத்த எல்லா பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நாங்களும் கூடவே. நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் அண்ணா. ஹலோ ஹலோ. ஹாய், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி பிடிக்கும்ங்க. நான் பாக்கறேன்.
இன்விடேஷன் கொடுத்துட்டு ஹாய் ராஜு. ஹலோ ஹலோ. திஸ் இஸ் ஸ்மிதா. ஹாய் ஹாய். நான் வந்து யுகேல இருக்கேன். ஹலோ ஸ்மிதா. ஹாய். நான் வந்து உங்களை ஹாய் நான் உங்களை வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, சாரி. ஸோ எனக்கு வந்து இந்த சீசன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்ப ஐயோ பார்க்கணுமா, நம்ம ஒரு ஒரு சீசனும் பார்த்துட்டு பாதிக்கு மேலே பார்க்கவே முடியறதில்ல, ரொம்ப சண்டை போடுறாங்க, ரொம்ப கத்துறாங்க அப்படின்னு யோசிச்சு தான் ஆரம்பித்தேன், டு பி ஆனஸ்ட். அண்ட் பட் நீங்கள் வந்து இந்த சீசனே அப்படியே மாற்றி போட்டுட்டீங்க. இட் வாஸ் சச் அ ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங் சீசன். அஞ்சு சீசன்ல திஸ் வாஸ் த பெஸ்ட் சீசன் அஸ் ஃபார் அஸ் ஐம் கன்சர்ன். நான் அஞ்சுமே பார்த்துருக்கேன். எல்லாம் ஒரு 50 days டைம்ல வந்து பார்க்கறத நிறுத்திடுவேன், ஏன்னா இட் கெட்ஸ் டூ டாக்ஸிக். பட் இந்த சீசன் வாஸ் அப்சல்யூட்லி அமேசிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ், தேங்க்ஸ் ஃபார் keeping the season very